ஸ்ரீஅப்பதிஹி ஸ்ரீமதி சாசிதும் ஜெகஜகிவாசோ வசுதேவ சத்மணி வசந்ததர்ஷ அவதரந்தம் அம்பராத்து இரண்ய கர்ப்பாங்க புவம் முனிம் ஹரிஹி ஸோ போன கிளாஸில் வந்து நம்ம அந்த நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் மமி அதாவது ராவண சஹ ராவண நாம ரக்ஷ பபுவ அப்படிங்கிற சென்டென்ஸ் ஞாபகம்க்கா ராவண இரண்ய கசுபூவினுடைய விற்த்தாந்தத்தை சொல்லிவிட்டு ராவணர்னுடைய இது ஸோ வந்து வந்து ராவணா சஹ ராவண நாம ராட்சஹ பபுவ அப்படிங்கிறது நாற்பத்தெட்டாவது ஸ்லோகம் இந்த மாதிரி இரண்ய கஷுப்பூனுடைய சொல்லிட்டு சொல்லிவிட்டு அடுத்து அடுத்து ராவணன் ஒரு ராட்சசம் இருந்தான் அப்படின்னு சொல்ல வரார் ராவ நாரதர் அந்த ராவணன்கிறவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது தான் அடுத்த பதினெட்டு ஸ்லோகம் நாற்பத்தொம்போதாவது ஸ்லோகத்துலேருந்து அறுபத்தாறாவது ஸ்லோகம் வரைக்கும் அடுத்த பதினெட்டு ஸ்லோகத்தில் அந்த ராவனுடைய அந்த அரகன்ஸ் அவன் எவ்வளோ திமரான ஒரு ஆள் பர்சனாலிட்டி அப்படிப்பட்ட பர்சனை நீங்கள் நீங்கள் வதம் பண்ணேன்னு கொண்டு போய் முடிக்க போகிறார் புரியுறதா இப்போ வந்து நாற்பத்தி ஒம்போதாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னா பிரபு புபூஷு புவனத்ரயசிய யக சிரஹ அதிராகாது தசமம் சிகர்த்தி சிகர்த்தி சிகர்த்திஷு சுஹு அதர்க்கயத்து விஹ்னமிவ பிரசாதம் இச்சா சதிருஷம் பினாக்கிநக அதாவது ராவணன் வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ராவணன் வந்து தபஸ் பண்ணுறான் எதுக்கு அப்படின்னா இந்த ஜகத்துக்கு த்ரிபுணத்தை தான் தான் ஆளணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பரமேஸ்வரனை நோக்கி தபஸ் பண்ணுறான் பண்ணும்போது அவன் ஒம்பது தலையும் கட்டி கட் பண்ணி போட்டுடுறான் வெட்டி போட்டுடுறான் இதுல அவருக்கு இது அது பேர் என்ன பிரசாத ரூபேன அது அப்படியும் திருப்தி அடையாததுனால பத்தாவது தலையை கட் பண்ண போகும்போது அவர் வந்து இவனுக்கு வேணுங்கிற வரத்தை கொடுத்துடுறார் இதுதான் இந்த இதனுடைய சாராம்சம் இது வந்து வேணுங்கிற வரத்தை கொடுத்து கொடுக்கறது அப்படிங்கிறது அவனை பொறுத்தவரையில் எப்படி இருந்ததுன்னா இட் வாஸ் அன் ஹிண்ட்ரன்ஸ் ஒரு இம்பெடிமெண்ட் மாதிரி இருந்துதான் எதுக்கு அப்படின்னா அவனுடைய இஷ்ட சாகசம் அவன் வந்து அவன் இஷ்ட சாகசகா அப்படின்னாலே பிரிய சாகசகா ஒரு ஒரு சாகசமான ஒரு காரியத்தில் ஈடுபடுறதுல ரொம்ப ஆசையோடு இருக்கிறவன் அந்த ராவணன் அப்படி வந்து அந்த மாதிரி அவன் பத்தாவது தலையை கட் பண்ணும்போது இவர் வந்து வரத்தை வந்து டகால்னு குற்று கொடுத்ததுனால அவனால் அந்த சாகசத்தை பண்ண முடியலையாம் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சரியா இருக்கா மாமி ஆ இதில் மே இதில் வந்து அன்வயம் பார்த்தேன்னா யக புவனத்ரயசிய ஆ ஸோ இதில் அன்வயம் எப்படி அப்படின்னா யுவன பிரபு புபூஷு அதிராத்து தசமம் சிர சிகிஷு அவன் என்ன அப்படின்னா மேலும் இஷ்டசாஹாசம் பினாக்கின பிரசாதம் விக்னம் இவ அத்தக் அதர்க்கையது இதுதான் அதனுடைய அன்வயம் மெயின் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா யக ராவண பினாக்கின பிரசாதம் விக்னம் இவ அதற்கயது பினாக்கி பினாக்கினியான பினாக்கியான அந்த சிவன் அந்த அவர் வந்து அவருடைய பிரசாதத்தை அவருடைய ஒரு வரத்தை விக்னம் இவ அதற்கையது ஒரு விக்னம் போல இவன் வந்து பாவிச்சான் அதற்கயது அப்படிங்கிறது நினைச்சாங்கிற மாதிரி சரியா ஸோ வந்து என்ன அப்படின்னா யஹ யஹ ராவணஹா புவனத்ரயசிய இந்த மூன்று உலகத்தினுடைய பிரபு தலைவனாக புபூஷுஹு அப்படின்னா பவித்தும் இச்சுஹு ஆசை இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவனான அவன் மேலும் என்ன பண்ணான் அதிராகாது தசவம் சிரக சிகர்த்திசுஹு மேலும் அவனுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா தசமம் சிறக அதி ஒரு உற்சாகத்தினால அதாவது நது பல பல விளம்பன நிர்வேதனாத்து இது பாவகன்னு போட்டிருக்காரு கீழே தனக்கு இன்னும் தான் பண்ண ஒம்பது தலையும் கட்டுக்க இது போட்டுட்டும் இன்னும் வந்து நமக்கு பிரசாதம் கிடைக்கலையேங்கிற ஒரு வருத்தத்தினால இல்லை ஒம்பது பண்ணியாச்சு இன்னும் என்ன நான் என் நான் வந்து எப்படிப்பட்ட ராவணன் அப்படின்னா எதை வண்ணாலும் பண்ணுவேன் அப்படியான ஒரு ராவணன் அதனால் அதிராகாத்து அப்படிங்கிறதுனால ஒரு அதிராகாத்து அதி உற்சாகாத்து ரொம்ப ஒரு உற்சாக ரூபத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் அவன் என்ன பண்ணான் தசமம் சிறகா தன்னுடைய பத்தாவது தலையையும் சிக்கர்த்திசு அதாவது சிக்கர்திசுகுங்கிறது திருப்பியும் சன்னந்தவங்களுக்கு கர்த்தித்தும் இச்சுஹு சேத்தும் இச்சுஹு சிக்கர்திசுஹு அவரை வந்து அதையும் கட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த ராவணனானவன் மேலும் அவன் எப்படிப்பட்டான் அப்படின்னா இஷ்ட சாகசகா அப்படின்னா பிரிய சாகசக என்ன பெரிய பெரிய சாகசங்கள் புரிய வேண்டும் அதில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்ற அந்த ராவணகா இச்சா சதிருஷம் தான் என்ன விரும்பினானோ அதாவது அதையேவ இச்சா சதிருஷம் இச்சானுரூபம் அதாவது அவன் பிரிய பிரியசாகசக அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணி தான் அடைய வேணுங்கிறத அடையக்கூடிய ஒரு சக்தி ஒரு தன்மை உள்ளவன் அதனாலேயே தனக்கு இச்சா சதிருஷம் தன்னை தான் என்ன விரும்பினானோ அதுக்கு அனுரூபமாக பினாக்கினக அந்த பினாக்கினக அந்த பினாக்கியான சிவன் அவர் அவருடைய பிரசாதம் அந்த வரத்தை விக்னமிவா அத் அதற்கு ஒரு விக்னம் போல அதை பாவிச்சான் அவனுடைய அவனுடைய பரம சாகசகம் அந்த சாகசம் பண்ணணும்னு நினைக்கிறான் பத்தியலாம் அதுக்கு வந்து அது விக்ரமாக அமைஞ்சு கொடுத்தோம் ஏதோ அவன் கட் பண்ணி போட்டதே வந்து தான் வரம் கிடைக்கணுங்கிறதுக்கோசரம் தான் ஸ்டில் அவன் இந்த மாதிரி ஒரு சாகசத்தில் ஈடுபடணும்னு ஆசைப்படுற அந்த ராவணனுக்கு சிவன் வந்து டகால்னு வரன் கொடுத்ததுனால அவர் ஆசுதோஷன்னு சொல்லுவா இல்லையா இன்ஃபேக்ட் இதில் ஆசுதோஷகால இல்லை அவர் அவர் வந்து இத்தனை ஒம்பது தலையும் கட் பண்ணிட்டு கடைசியில் பத்தாவது தலை அறுக்கும் போது தான் கொடுத்துருக்கார் வரத்தை அப்படிப்பட்ட அப்படி அப்படி செஞ்சதுனால இவன் வந்து தான் வந்து அதை அந்த பிரசாதத்தை வந்து ஒரு விக்னம் போல பாவிச்சான் இந்த ராவணன் இப்படிப்பட்ட யஹ ராவணஹா சஹ ராவணோ நாம ராட்சஹா பபுவ அப்படின்னு அந்த முந்தின சென்ட முந்தின ஸ்லோகம் இருக்குது பாருங்க நாற்பத்தெட்டு அதோட சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் புரியுதா இங்க வந்து புபூஷுஹு அப்படிங்கிறது பூ சன்னந்தம் உங்களுக்கு புபூஷுஹு புவனானாம் திரயம்ங்கிறது த்ரிபுவனம் சரியா அப்புறம் அதிகத ராக அதி ராக உங்களுக்கு பினாக்கம்ங்கிறது சிவனுடைய தனுசுக்கு பேரு பினாக பினாக அசிய அஸ்தி இது பினாக்கி தசிய பினாக்கின சரியா ஆஹ் அதர்க்கையு அப்படிங்கிறது உங்களுக்கு லங்லக்காரத்துல இருக்கு தர்க்கயத்திங்கிறது தர்க்குங்கிறது தான் உங்களுக்கு தாத்து

अतर्कयत् इव इष्टसाहसः प्रसादमिच्छा सदृशं पिनाकिनः सरिया श्लोकम ए अपि न समुत्क्षिप् समुत्क्षिपन् यः पृथिवीभृतां वरं वरप्रदानस्य चकारशूलिनः त्रसत्तुषाराद्रिसुता ससम्भ्रमस्वयं ग्रहाश्लेषसुखेन निष्क्रियम् அதாவது அடுத்த ஸ்லோகத்தில் என்னென்னா ராவணன் வந்து கைலாசத்தை தூக்கிட்டான் அந்த தூக்கினது அதாவது முந்தின ஸ்லோகத்தில் அவனுக்கு வந்து வரன் கிடச்சது சிவன் கிட்டேந்து அந்த பரமசிவன் கிட்டேந்து கடத்த கடச்ச வரத்துக்கு வந்து அவன் பிரத்தியுபகாரமாக என்ன பண்ணான் அப்படின்னா கைலாசத்தை தூக்கினானான் கைலாச தூக்கினதுங்கிறது எப்படி ஒரு பிரத்தியுபகாரம் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பரஸ்பரம் நிஷ்கிரயம் எப்படி எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்ணிண்டா அப்படின்னா கைலாசத்தை தூக்கும்போது அதில் சிவன் பார்வதி ரெண்டு பேரும் இருக்கா அந்த மலை அசைஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால பயந்து போன பார்வதி தகால்னு சிவனை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறான் சோ சிவனை வந்து அவர் நினைக்காத பொழுது பார்வதி தன்னை ஆலிங்கனம் பண்ணதுனால அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சுகம்ங்கிறது சிவனுக்கு வந்து சுகத்தை வந்து இவன் கொடுத்ததுனால இவன் வாங்கின வரத்துக்கு ரிட்டன் பண்ண மாதிரி இருந்துதான் அடுத்த ஸ்லோகம் ஓகேவா சோ வந்து என்ன அப்படின்னா இந்த அன்ப என்ன அப்படின்னா யக பிருத்திவிதாம் வரம் சமுத்ிபண்ணுல வரப்பிரதான துஷாராதிரி சுதா சசம்பிரம ஸ்வயங் சகார சரியா சோ வந்து இங்கே என்ன அப்படின்னா மெயின் சென்டென்ஸ் வந்து யூலிநரப்பிரதான நிஷ்கிரயம் சகார எந்த ஒரு ராவணனானவன் சூலி அந்த சூலம் அசி அஸ்தி இது ஷூலி அந்த சூலத்தை வச்சுன்னு இருக்கிற அந்த சிவன் அவருடைய வரப்பிரதானஸியை அவர் கொடுத்த அந்த வரங்கிற ஒரு தானத்துக்கு நிஷ்கிரயம் சகார இவன் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம் இதுதான் மெயின் சென்டென்ஸ் ஸோ வந்து என்ன அப்படின்னா யக எந்த இராவணனானவன் பிருத்திவீபிருதாம் பிருத்திவீபிருதாம்னா பிருத்திவீம் பிபர்த்தி பிப்ரதி இது பிருத்வீபிரத அதாவது பூமியை வந்து எது தாங்கிட்டு இருக்கு அப்படின்னா மலைகள் தான் தாங்கிட்டு இருக்கு அதனால மலைகளுக்கு வந்து கிதி பிரித்துன்னு பேரு ராஜாக்கும் சித்தி பிரித்துன்னு பேரு பிருத்திவி பிரித்து க்ஷிதி பிரித்து இது எல்லாமே வந்து மலைக்கும் பேரு சோ பிருத்திவியும் பிப்ரத்தி இது பிப் பிரித்வி தேசாம் தேஷாம் பிருத்திவிருதாம் அந்த மலைகளுக்குள்ள சிரேஷ்டமாக இருக்கின்ற கைலாசம் அதனுடைய என்ன அப்படின்னா பிரித்திவிருதாம் வரம் வரம்ங்கிறது சிரேஷ்டம்னு அர்த்தம் அந்த மலைகளுக்குள்ள சிரேஷ்டமாக இருக்கின்றது எது அப்படின்னா கைலாச மலை அந்த கைலாச மலையை சமுதிப்பன்னு இவன் வந்து அப்படியே வந்து தூக்கிட்டான் அங்கே வந்து சம்மு உத்து க்ஷிப்பு சத்ரு பத்தியத்தில் இருக்குது சமுதிப்பன்னு தூக்கி கொண்டு இந்த ராம நானவன் என்ன பண்ணான் அப்படின்னா ஷூலினः வரப்பிரதானசிய ஷூலியான அந்த சிவனுடைய வரசு பிரதானம் வரப்பிரதானம் அந்த வர வரப்பிரதானத்தினுடைய ஆர் அந்த வரப்பிரதானத்துக்கு என்ன பண்ணா நிஷ்கிரயம் சகார நிஷ்கிரயம் சக்காரன்னா பிரத்யூபகார நிர்கதிம் சக்காரன்னு பொட்ருகர் பிரதி உபகாரமா ஹீ ரிட்டன் ரிட்டன் என்ன திரு ரிட்டர்ன் பண்ணான் அப்படின்னா த்ரசத் சுதா சசம்பிரம ஸ்வயம் கிரகாஸ்லேஷ சுகேன நிஷ்கிரயம் சக்கார திரசத்து அப்படின்னா பயந்து போன அந்த மலை ஆடிவிட்டது அப்படிங்கிறதுனால பயந்து போனேன் யார் பயந்து போனா அப்படின்னா துஷாராத்ரி சுதா சுதா துஷாரம்னா பனி அத்ரினா மலை துஷாராத்ரினா ஹிமாலயம் ஹிமாலய ஹிமாலய சுதா ஹிமாலயா அந்த ஹிமாலயத்தினுடைய புத்திரி யாருன்னா பார்வதி அவளுடைய சசம்பிரமஹா ஒரு பரபரப்போடு ஸ்வயங்கிரகா அப்படின்னா சிவன் வந்து என்னை ஆலிங்கனம் பண்ணிக்கோன்னு கேட்கல அவளே வந்து நான் வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்தாளாம் எதனால அப்படின்னா இந்த மலை ஆடுறதுனால பயந்து போன பார்வதி அவரை வந்து தானே வந்து பிடித்து கொண்டு தானே வந்து ஆலிங்கனம் பண்ணதுனால அதாவது பிரிய பிரார்த்தனாம் வினா கண்ட கிரகணம் பிரியை வந்து பிரியன் வந்து கேட்காமையே கண்டத்தை வந்து கிரகிச்சிக்கிறது தேன ஆஸ்லேஷக அதனால ஒரு சம்மேளனம் தேன எது சுகம் தேன சுகேன அந்த சுகத்தினால் நிஷ்கிரயம் சக்கார இந்த பரம சூலி சூலியான பரமேஸ்வரனுக்கு அந்த பிரத்யுபகார சக்கா பிரத்யுபகாரத்தை செஞ்சான் ராவணன் சரியா இருக்கா இங்கே வந்து அலங்காரம்னு பார்த்தேன்னா பரிவர்த்தின்னு ஒரு அலங்காரம் மாமி அதாவது பரிவர்த்தியே என்னன்னா பரிவருத்தி வினிமய அதாவது சம பரிவருத்தி நியூனம் கொடுத்து அதிகம் வாங்கிக்கிறது அதிகம் கொடுத்து நியூனம் வாங்கிக்கிறது மூணு வெரைட்டி இருக்குது பரிவருத்தி அலங்காரத்தில் சரியா ஈக்குவலாக இருக்கிற விஷயங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்புறம் சின்னதாக கொடுத்துட்டும் பெருசாக வாங்கிக்கிறது அதாவது இப்போது கோவலையானந்தத்தில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜட்டாயுவானது தன்னுடைய ஜரா கிழட்டு சரீரத்தை கொடுத்துட்டும் என்னத்தை வாங்கித்து அந்த சீதையை காப்பாற்றணும்னு போகும்போது தன் உயிரை தியாகம் பண்ணித்து பட் தன்னோட கிழட்டு சரீரத்தை கொடுத்துட்டும் யசஸ்ஸு அப்படிங்கிற ஒரு உன்னத்தை வாங்கிட்டது அந்த இடத்துல நியூனமான தன்னுடைய கிழட்டு சரீரத்தை கொடுத்துட்டும் பெருசான யசஸ்ங்கிறத வாங்கிட்டது ஜட்டாயு அது ஒரு டைப்பு இன்னொன்று வந்து அதிகம் கொடுத்துட்டும் இப்போ வந்து அவ்வை பாட்டியினுடைய எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன்னா பாலும் தளி பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நான் உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிய முகத்து தூணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அப்படின்னு கேட்பா நான் இவ்வளோ கொடுக்குறேன் எனக்கு வந்து சங்க தமிழை மாத்திரம் கொடு இது வந்து டைப் ஆஃப் பரிவிருத்தி அலங்காரம் ஓகே அங்கே வந்து ஆனால் அது கொ கொஸ்டின் என்னன்னா ஔவையார் வந்து இவ்வளோ கொடுத்தது வசதியா சங்க தமிழ் வசதியான்னு ஒரு கொஸ்டின் நிற்கும் அது ஆக்சுவலி வந்து பக்திங்கிறது தான் பிரதானம் அதனால ஔவை பாட்டி தான் வசதி அங்கே அதனால அதிகம் கொடுத்துட்டு தான் நியூனம் கேட்கலான்னு நினச்சிக்கலாம் நம்ம சம பரிவர்த்தி அப்படிங்கிறது ஈக்குவல் எக்ஸ்சேஞ் எக்ஸ்சேஞ்சு நான் உனக்கு இதை கொடுக்குறேன் நீ எனக்கு அதை கொடு அப்படின்னு சொல்கிறது அதாவது பக்தியா முக்திஹின்னு சொல்கிறோம் இல்லையா நான் பக்தியை பகவான்கிட்ட செலுத்தினேனா எனக்கு முக்தி கிடச்சிதுன்னா அது ஒரு பரிவர்த்தி அலங்காரம் சரியா ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா ராவணன் வந்து பகவானுக்கு வந்து இதை நீங்கள் இந்த பரிவர்த்தியை நீங்கள் எப்படி வேணால் இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் ஈக்குவல்னு பண்ணிக்கலாம் அவனுக்கு சந்தோஷம் அடையிற வரம் கிடச்சது திரிபுவனை பிரபுங்கிறது பிரபுத்துவம் சித்திச்சுது இவருக்கு வந்து பார்வதியை ஆலிங்கனம் பண்ணிக்கிறேங்கிற ஒரு சந்தோஷம் கிடச்சிது ஸோ ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் சந்தோஷம்னால சம பரிவர்த்தி சொல்லிக்கலாம் இருந்தாலும் இவனுக்கு திரிபுவனை கிடச்சதை விட பார்வதியை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் பார் சிவன் அதனுடைய சந்தோஷம் வந்து ஜாஸ்திங்கிறதுனால இவனுக்கு நியூனத்தை கொடுத்துட்டு அவர் அதிகம் எடுத்துட்டார்னு சொல்லலாம் ல்லையா இல்லை அதுதான் இங்கே கீழே போட்டிருக்கார் அதாவது தேன ஆஸ்லேஷகா சம்மேளனம் தேன எச் சுகம் த்ரைலோக்கியாதிபத்திய சுகாத்து உத்கிருஷ்டேன இது பாவகா இந்த த்ரிலோகத்துக்கும் மூணு புவனத்துக்கும் அவன் அதிபதியாக இருந்த பொழுதிலும் அந்த சுகத்தை விட இந்த சிவனுக்கு பார்வதியினுடைய ஆலிங்கன சுகங்கிறது ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால இது வந்து சிவன் வந்து சின்னதை கொடுத்துட்டும் பெருசாக வாங்கி நுட்டார் ராவணன் கிட்டேன்னு சொல்லிக்கலாம் ಆಗಮತ್ತಂ ಪರಿವೃತ್ತಿಯನೋಡೇ ಟೈಪ್ ಇದಂ ಆ ಸಮುಕ್ಷಿಪನ್ನ ಯಹ ಪೃಥ್ವಿಭೃತಾಂ ವರಂ ವರಪ್ರದಾನಸ್ಯ ಚಕಾರಶೂಲಿನಃ ತ್ರಸತ್ತುಷಾರಾದ್ರಿಸುತಾ ಸಸಂಭಮ ಸ್ವಯಂ ಗ್ರಹಾಶ್ಲೇಷ ಸುಕೇನ นิষ্ಕ್ರಯಂ ಸರಿಯಾ ಅದಿಕ ಅಧತ ಶ್ಲೋಕಂ

அமராங்கனா விஹ்ய சக்கரே நமுச்சித்விஷா பலி யஹ இத்தம் அஸ்வாஸ்தியம் திவம் திவஹா ஸோ அடுத்த ஸ்லோகத்தில் என்ன அப்படின்னா அவன் வந்து த இந்திரனுக்கு இந்திரனோட சண்டை போட்டுட்டு தேவலோகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு க்ளேஷம் ஒரு ஒரு கஷ்டத்தை வந்து கொடுத்தானா அந்த ராவணன் இதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன இது அண்மையம் என்ன அப்படின்னா யஹ பலி எந்த பலியான பலிங்கிறது பலவான் பலி ராவண பலம் அஸ்ஸி அஸ்தி அந்த அந்த பலத்தோடு இருக்கின்ற அந்த பலவானான அந்த ராவணன் ய பலி நமுச்சி த்விஷா விகிரு புரிம் அவஸ்கந்த நந்தனம் லுனிஹி ரத்னானி முஷான அமராங்கணா அமராங்கணா ஹர அதுக்கப்புறம் அமராங்கனாக ஹர அதுக்கப்புறம் என்ன தெரியுமா இத்தம் அஹர்திவம் திவக அஸ்வாஸ்தியம் சக்ரே அப்படின்னு என்னன்னா இந்த மெயின் சென்டென்ஸ் என்னன்னா பலி யஹ இத்தம் அஹர்திவம் சக்ரே இந்த பலியான இந்த ராவணனானவன் அகர் திவம் டே அண்ட் நைட் என்ன பண்ணான் அப்படின்னா இந்த திவகா திவகாங்கிறது ஸ்வர்கம் அந்த ஸ்வர்கத்தை அஸ்வாஸ்தியம் சக்ரே அப்படின்னா சுவாஸ்தியம் இல்லாமல் பண்ணிட்டான் அப்படின்னா ரொம்ப வீக் ஆயிட்டான் ஆக்கிட்டான் எப்படி அப்படி அப்படின்னா என்னெல்லாம் பண்ணான் அவன் அவன் வந்து நமுச்சி த்விஷா நமுச்சி த்விஷா அப்படிங்கிறது நமுச்சிங்கிறது ஒரு அசுரனுடைய பேர் அவன் வந்து யார் அப்படின்னா சும்ப நிஷும்ப நமுச்சி சும்ப நிஷும்பன்னு ரெண்டு அசுரன் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா மூணாவது அசுரனான மூணாவது அவன் பிர எல்லாரும் பிரதர்ஸ் அதில் எங்கஸ்ட் யாருன்னா இந்த நமுச்சிங்கிறவன் இவன் வந்து என்ன அப்படின்னா இந்திரன் வந்து எல்லா ராட்சசர்களையும் தானவர்களையும் அழிக்கிற தருணத்தில் இந்த நமுச்சி அப்படிங்கிற ஒரு அசுரன் மாத்திரம் போய் ஊழ்ஞ்சு நூட்டானான் அவனை வந்து தேடி கண்டுபிடிச்சி இந்திரனானவன் அவனுடைய தலையை வந்து கட் பண்ணான் அப்படி கட் பண்ண பொழுதிலும் என்ன அப்படின்னா அவனுடைய தலைங்கிறது ஒன்றுமே ஆலயம் தலை வந்து இவனை இவனை இந்திரனை வந்து சேஸ் பண்ண அமிச்சுடுத்து அதுக்கு பயந்துண்டு இந்திரன் வந்து பிரம்மா கிட்ட போய் அடைக்கலம் அடைஞ்சு அவர் வந்து அந்த சரஸ்வதி சாகாருணம்ங்கிற இடத்துல போய் இவனை இவனை பரிகாரம் பண்ண சொல்லி கடைசியில் இந்த நமுச்சியினுடைய தலையானது அந்த இடத்துல தான் போடப்பட்டது ஸோ இந்த நமுச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ந முஞ்சதி இத்தி நமுச்சிஹி நமுச்சிம் திருஷ்டவான் ஈதி நமுச்சி த்விட் தேன நமுச்சி த்விஷா அப்படிங்கிறது இந்திரனுக்கு போகிறது அந்த இந்திரேன சகா இவன் என்ன பண்ணான் ராவணன் அப்படின்னா விக்ரஹிய அப்படிங்கிறது ஹி டிக்ளேர்ட் அ வார் ஒரு ஒரு போரை தொடர்ந்து விட்டு வீ கிரகு லப் லப்பு உங்களுக்கு கிரகுங்கிறது தான் தாத்து விங்கிறது உபசார்க்குவாங்க விக்ரஹ்ய என்ன பண்ணா புரிம் அவஸ்கந்த அந்த புரியை அந்த இந்திரபுரியை என்ன பண்ணா சூழ்ந்து கொண்டான் அவஸ்கந்தங்கிறது சூழ்ந்து கொள்வது அதுக்கப்புறம் நந்தனம் லுனிஹி அந்த நந்தனம் உபவனம் இருக்கு பாருங்கோ நந்தனங்கிறது இந்திரனுடைய வனம் அவனுடைய உபவனம் தோட்டம் ஆத லுனிஹி அப்படிங்கிறது பேத்து எடுத்தான் அப்புறம் ரத்னானி முஷான ரத்தனங்களை திருடினான் அமராங்கனாக ஹர அமராங்க அமர ஸ்திரீகள் எல்லாரையும் வந்து கடத்திண்டு போயிட்டான் அப்படின்னு அப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு சக ராவணக என்ன பண்ணான் இத்தம் இவ்வாறாக செய்துவிட்டு அஸ்வாஸ்தியம் திவக அஹர் திவம் திவக அஸ்வாஸ்தியம் சக்ரே டே அண்ட் நைட்டு இந்த திவகா இந்த ஸ்வர்க்கத்தை அஸ்வாஸ்தியம் சக்ரே சுவாஸ்தியம் இல்லாமல் பண்ணிவிட்டான் அதாவது இந்த ஸ்லோகம் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கொய்ட் காம்ப்ளிகேட்டட் ஸ்லோகம் இது இதில் வந்து நீங்கள் யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்ரே அப்படிங்கிறது கிரு தாத்து ராவணக சக்கரே அப்படிங்கிறது சரியா போயிடும் நமக்கு பலி சக்ரே பலியான ராவணன் செய்தான் இதுதான் மெயின் சென்டென்ஸு ஓகே இதில் நீங்க புரிம் அவஸ்கந்த நந்தனம் லுனிஹி ரத்னானி முஷான அங்க அங்கனாகா அமராங்கனாக ஹர இந்த வந்து அவஸ்கந்த லுனிஹி முஷான ஹர இது நாலும் இருக்குது பார்த்தீங்களா இது நாலும் வந்து லோட்டு லக்காரத்தில் இருக்குது லோட்டு லக்காரத்தில் மாத்திரம் இல்லாமல் மத்தியம புருஷ ஏகவசனத்தில் இருக்குது எப்படி ஒட்டும் எப்படி ஒட்டோம் இதுக்கு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இதுக்கு வந்து எனக்கு இன் டீட்டெயில் எனக்கு பாணினி சூத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல நான் ஒரு மாதிரியாவது படித்ததை வந்து சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஆக்ஷன்ஸ் அதாவது பிக்கிறது அவஸ்கந்த அப்படிங்கிறது பிச்சு போடுறது அதுக்கப்புறம் சாரி சூழ்ந்துக்கிறது அவ அவஸ்கந்தங்கிறது அதுக்கப்புறம் லுனிஹி அப்படிங்கிறது பிச்சி போடுறது ஹரங்கிறது திருடுறது அதுக்கப்புறம் முஷானங்கிறது அப்டெக்ட் பண்ணுறது ஸ்டீல் பண்ணுறது இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டி ஒரே சமயத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அன் மோரோவர் இது எல்லாமே மத்தியம புருஷ ஏகவச்சனம் லோட்டில் காரத்தில் இருக்குது அது எதனால் அப்படின்னா சமுச்சையே அந்நியதரசியான்னு ஒரு சூத்திரமாக அது மூலமாக இங்கே எல்லா வேர்பு எல்லாம் நிறைய ஆக்ஷன் மோஸ்ட்டு காமன் ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரே டைமில் நடக்கும்பொழுது அங்கே வந்து இந்த மாதிரி மத்தியம புருஷ ஏகவச்சனம் லோட்ல காரம் தன்னுடைய பிரயோகம் இருக்குங்கிறது பாணினி சூத்திரம் எனக்கு இதுக்கு மேலே இதை விவரித்து சொல்ல தெரியல நான் வந்து யாரையாவது கேட்டுன்னுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரியா ம் ஓகேவா ஆ ஸோ மேலும் என்ன இதில் இதில் வந்து அவஸ்கந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்துங்கிறது தான் உங்களுக்கு தாத்தும் லோட்லக்காரம் மத்தியம புருஷ ஏகவச்சனம் அவங்கிறது உங்களுக்கு வந்து உபசர்க்கம் ஆ சரி சரி லுனிஹி அப்படிங்கிறதும் உங்களுக்கு லோட்லக்காரம் அதுக்கப்புறம் ஹரங்கிறது ஹரத்து ஹரதாம் ஹரன் ஹர அதுவும் மத்தியம புருஷ ஏகவச்சனம் முஷானவும் முஷு டு ஸ்டீல் அதுவும் லோட்டு மத்தியம புருஷ ஏகவச்சனம் ஸோ இந்த மாதிரி லோட்டில் காரம் மத்தியம புருஷத்தில் போட்டிருக்கார் திஸ் இஸ் அ ஸ்பெஷல் ஸ்லோகா பட் நான் ஐ ஹாவ் நாட் எக்ஸ்பிளைன்ட் இட் இன் டீட்டெயில் இவ்ளோடு இதை நிறுத்திக்கிறேன் சரியா இதில் அலங்காரம் பார்த்தேன்னா சமுச்சய அலங்காரம் இப்போ வந்து இங்கே அலங்காரம் பார்த்தீங்கன்னா சமுச்சய அலங்காரம் சமுச்சய அலங்காரங்கிறது என்ன அப்படின்னா பல காரியம் யுகபத்து ஒரே சமயத்தில் நடந்ததுன்னா அது சமுச்சய அலங்காரம் இங்கே அப்படி தானே நடக்கிறது திருடுறது இப்போ இது பண்ணுறது கேப்சர் பண்ணுறது விதமாக அழிக்கிறது அது மாதிரி பல கிரியைகள் ஒரே சமயத்தில் யுகபத்து ஆச்சு அப்படின்னா அங்கே சமுச்சய அலங்காரம் அப்புறம்

அனுத்ருத சம்யதி ஏன கேவலம் பலயசத்ரு சீக்கிரதாம் லோகத்தில் என்ன அப்படின்னா இந்திரன் வந்து ராவணன் துரத்துறான் இந்திரனை இந்திரன் வந்து எப்படியான அவங்கிட்டேன்னு தப்பிச்சுன்னு ஓடணும்னு பார்க்குறான் ஐராவதம் மேல உட்காந்துன்னு ஓடுறான் உச்ச ஈஸ்ரவஸ் மேலே உட்காந்துன்னு ஓடுறான் ஆனால் அந்த ஐராவதத்தினுடைய அழகையோ உச்ச ஓட்டத்தையோ அந்த அது எவ்வளோ அழகாக பாதத்தை எவ்வளோ அந்த கேலப்பிங் மேலே எவ்வளோ அழகாக குதிச்சு போறது அது எல் எதையுமே அவன் ரசிக்கலையான் அவன் ஒன்னே ஒன்னுத்தை தான் புகழ்ந்தானா என்னன்னா சீக்கிரதாம் வேகமாக ஓடுறதோ அதை தான் புகழ்ந்தானா ஏன் அப்படின்னா எப்படியான ராவணன் கிட்டே நான் தப்பிச்சுண்டு போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அவன் பண்றான் இதுதான் இதனுடைய அர்த்தம் ஸ்லோகார்த்தம் அன்வையும் பார்த்தேன்னா சம்யதி ஏன அனுத்ருதா பலசிய சத்ரு அப்ரமோஹோ பர்துஹூ சலீல ந சலீலயா தான அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சித்திரம் உச்சை உச்சைஸ்ரவசித்திரம் ந பிரசம்ச எதை வந்து பிரசசம்ச அப்படின்னா கேவலம் சீக்கிரதாம் பிரசசம்சை ஒன்லி அந்த ஆமா ஓட்டத்தை மாத்திரம் தான் அவன் வந்து இது பண்ணான் சரியா இருக்கா சோ வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து சம்யதி சம்யத்தினா போர்க்களத்தில் யுத்தேன்னு அர்த்தம் சம்யதி யுத்தத்தில் ஏன ஏன அப்படின்னா ராவணேன என்ன அனுத்ருத அப்படின்னா அனுதாவித தொடரப்பட்ட அந்த பலசிய சத்ருகு பலசிய பலனான அந்த ராவணனுடைய சத்ருகு யாருன்னா இந்திரன் அந்த இந்திரனானவன் என்ன பண்ணா அப்ரமோஹோ பர்த்துஹூ அப்ரமு அப்படிங்கிறது ஃபீமேல் எலிஃபெண்ட்டு ஐராவதத்தினுடைய ஒய்ஃபு அதுக்கு அப்ரமுகுன்னு பேர் அதனுடைய சஷ்டி வந்து அப்ரமோகோ அந்த அப்ரமோஹோ பர்துகுங்கிறது ஐராவதத்துக்கு போகிறது அந்த ஐராவதத்தினுடைய ச லீல யாத்தானி சலீல யாத்தானி அப்படின்னா லீலையா சக சலீலானி சலீலானி லீலானி யாத்தானி சலீல யாத்தானி ச லீல யாத்தானி சரியா அதாவது ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு மூ அத நசசம்சுஹு ந ச அவன் வந்து அந்த பலசிய சத்ருகுவான இந்திரனானவன் அப்ரமோஹோ பர்துஹூ ச லீல யாத்தானி ந ச அந்த அப்ரமோனுடைய பதியான ஐராவதத்தினுடைய அந்த ஒரு கிரேஸ்ஃபுல் மூமெண்ட்டை அவன் அப்ரிஷியேட் பண்ணல அதுக்கப்புறம் உச்சை ஸ்ரவசக சித்திரம் ந பிரசஷம்ச அந்த உச்சை ஸ்ரவசுங்கிறது அவனுடைய குதிரை அதாவது அந்த பார்க்கடல் கடையும் போது வருமே அந்த உச்சை ஸ்ரவச குதிரை வரும் இல்லையா அதனுடைய சித்திரம் ரொம்ப விசித்திரமான ஒரு பதக்கிரமம்னா அதனுடைய மேலே குதிக்கிறது மொள்ளமாக போகிறது அந்த மாதிரி ஒரு பர விதமான அந்த ஒரு கெயிட் இருக்கும் இல்லையா அதுக்கு அதை எதையுமே அவன் வந்து ந பிரசசம்ச எதை பண்ணான் அப்படின்னா கேவலம் சீக்கிரதாம் பிரசசம்ச அதனுடைய அந்த வேகம் இருக்கு பாருங்க கட கட கடன்னு ஓடி இவன் காப்பாத்தின்னு தான் ஒழுங்காக போய் சேர்ந்தா போறோங்கிற அளவுக்கு இருந்திருக்கான் அத மாத்திரம் தான் அது வந்து அவன் வந்து பிரைஸ் பண்ணான் சரியா காதம்பரியில வருதுதான் லக்ஷ்மியை பத்தி சொல்லிச்சேன் லக்ஷ்மி வந்து உச்சேஸ்ரவர்ல இருந்து வந்து

சீக்கிரதாம் பிரசஷம்ச எங்கே எதனால் அப்படின்னா சம்யதி ஏன அனுத்ருதா பலசிய சத்ருகு எந்த ஒரு ராவணனால் துரத்தப்பட்டானோ அந்த அப்படிப்பட்ட அந்த பலசிய சத்ருகு அந்த இந்திரநானவன் ஐராவதத்தினுடைய மூவையும் புகழலை உச்சைஸ்ரவசத்தனுடைய அழகான பதக்கிரமத்தையும் புகழலை எதை புகழ்ந்தான் அப்படின்னா கேவலம் அதனுடைய இதை சீக்கிரதாம் பிரசசம்சர் சரியா ம் அதான்

அஷக்னுவன்னு சோடும் அதீரலோச்சனா சஹசிரஷ்மேரிவ எஸ்ய தர்ஷனம் பிரவிஷ்ய ஹேமாதிரி குஹா குஹாந்தரம் நினாயபிப்யத் திவசானி கௌஷிக அந்த கௌஷிகன் என்ன பண்ணா கௌஷிகங்கிறது இட் இஸ் அ நேம் ஆஃப் இந்திரா ஓகே கௌஷிகன்னா ஆந்தைக்கும் அவுளுக்கும் அதுதான் பேர் இந்திரனுக்கும் கௌஷிகன் தான் பேர் சரியா ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா அதீரலோச்சனக ரொம்ப அதாவது ஆயிரம் கண் இருக்குன்னு வா இந்திரனுக்கு அப்படி இருந்த பொழுதிலும் அவன் வந்து ஒரு பயத்தோடு இருக்கின்ற கண்ணோடு இருக்கின்ற அவன் இந்த சஹஸ்ர ரஷ்மிங்கிறது சூரியன் சூரியனுக்கு சமமான ஒரு கிரணம் ஒரு பவரை பவரோட ஒரு சக்தியோடு இருக்கின்ற அந்த ராவணனுடைய தர்ஷனம் ஆ நடுவில் நடுவில் அவளுக்கு ஃப்ரீஸ் ஆகிடுது ஓ அப்படியா சரி ஓகே ஓகே ஸோ வந்து இந்த அதீரலோச்சனக இந்த இந்திரனானவன் அந்த சூரியனுக்கு சமானமான ஒரு சக்தியோடு இருக்கின்ற அந்த ராவணனுடைய தர்ஷனம் அதை சோடும் அசக்னு பார்க்க முடியாத காரணத்தினால் என்ன பண்ணால் ஹிமாலயத்தினுடைய குகைக்குள்ளே போய் உட்கார்ந்தான் இது சொல்லும் போதே இங்கே கௌஷிகா அப்படிங்கிறது உங்களுக்கு இந்திரனுக்கு இந்திரகாவுக்கு கௌஷிகா கௌஷிகா அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுல் ஆந்தைக்கும் அதுதான் சரியா இங்கே முதல்ல அன்வயம் பார்க்கலாம் அதீரலோச்சனகா கௌஷிகா சஹசிரரஷ்மேரிவ எஸ்ய தர்ஷனம் சோடும் அசக்னுவன்னு மேலே என்ன அப்படின்னா ஹேமாத்ரி குஹா குஹா கிரகாந்தரம் பிரவிஷ்ய பிபியத்து திவசானி நினாய சரியா ஸோ வந்து என்ன அதீரலோச்சனகை ரொம்ப வந்து அதீரலோச்சனாகனா ஒரு அஸ்திர திருஷ்டிகின்னு போட்டிருக்கார் அதாவது ஒரு பயமோட ஒரு சஞ்சலத்தோடு இருக்கின்ற ஒரு திருஷ்டி இங்கே வந்து மெயின் சென்டென்ஸ் வந்து கௌஷிக பிப்யத்து அதீரலோச்சனகா திவசாணி நினாய ஸோ இந்த பயந்து கொண்டு இருக்கின்ற இந்த இந்திரநானவன் அதீரலோச்சனகா திவசாணி நாட்களை கழித்தான் நினாய சரியா இதுதான் மெயின் சென்டென்ஸு ஸோ இங்கே அதீரலோச்சனக ரொம்ப ஒரு அஸ்திரமான ஒரு திருஷ்டி அப்படின்னா கலங்கத்தோடையே இருக்கான் எப்பவுமே அப்படி இருக்கின்ற அந்த கௌஷிகா கௌஷிகா அப்படிங்கிறதுக்கு இந்திரன் ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்கப்புறம் அவுளுங்கிறதுக்கும் கௌஷிகா கௌஷிகா மகேந்திரா உலு கச்சா உலு கச்சா கீழே போட்டிருக்காரு பாருங்கோ ஸோ அந்த கௌஷிக அந்த இந்திரநாரவன் சஹசிர ரஷ்மேகே இவ எஸ்ய தர்ஷனம் சஹசிர ரஷ்மி அப்படின்னா ஆயிரம் கிரணங்கள் அது யாருக்கு சூரியனுக்கு அந்த சூரிய ரஷ்மேகே அந்த சூரியஸ இவ எஸ்ய ராவணஸ்ய விக்கிரமகர்மனக தர்ஷனம் சோடும் அதாவது அந்த சூரியனுடைய ஆயிரம் கிரணங்களை எப்படி பார்க்க முடியாதோ அந்த மாதிரி இந்த ராவணனுடைய எஸ் ஏங்கிறது இந்த ராவணஸ்ய தர்ஷனம் அசக்ணுவன்னு அவனை வந்து பார்ப்பது அவனை அவனுடைய விக்ரம கர்மனக அவனுடைய பராக்கிரமங்களை பார்ப்பது என்பது சோடும் அசக்னு ஒன்று பார்க்க முடியாமல் அதை வந்து அவனால் வந்து பார்க்க முடியாத காரணத்தினால் அவன் என்ன பண்ணான் ஹேமாதிரி குஹா கிரகாந்தரம் பிரவிஷ்ய ஹேமாதிரி அப்படிங்கிறது ஹிமாலயம் அதனுடைய குஹா அந்த குஹையே கிரகம் ஹேமாதிரி குஹா ரூபம் கிரகம் அதாவது ஹிமாலயத்தில் இருக்கின்ற குகையே வீடாக இருந்து கொண்டு அதில் பிரவிஷ்ய நுழைந்து விட்டு பிப்யத்து பயந்து போனவனான சக திவசானி நினாய நாட்களை கடந்தான் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு இங்கே அவுலுன்னு அ ஆந்தங்கிற அர்த்தம் எடுத்துட்டேன்னா திவசங்கிறதுக்கு டேங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து சூரியனுடைய கிரணங்களை பார்க்க முடியாமல் ஏன்னா அது டியூரிங் த டே அந்த ஆந்தங்கிறது தூங்கிட்டு இருக்கோம் நக்டானல் பேர்டு தானே அது நைட்டு முழிச்சுட்டு இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட அந்த எப்படி வந்து அந்த சூரிய ரஷ்மியை பார்த்து அந்த ஆந்தைகள் அந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து அதே மாதிரின்னு கம்பேரிசன்லாம் கொடுக்கல இது வந்து ஸ்லேஷ ரூபமாக நமக்கு ஒரு மூல துவனின்னு சொல்கிறார் இந்த கௌஷிகாங்கிற ஒரு பதத்துக்கு வந்து ரெண்டு அர்த்தம் ஒன்று இந்திரன் இன்னொன்று வந்து அவுலு அதனால் அந்த சஹசிர ரஷ்மியோட கிரணங்களை போல் இருக்கின்ற இவனோட தர்ஷனத்தை பார்க்க முடியாத இந்த கௌஷிகா எப்படி வந்து இதில் போய் மா உட்காந்துட்டானோ குகைக்குள்ள அந்த மாதிரியே இந்த சஹசிர ரஷ்மியே இவ அந்த சஹசிர ரஷ்மியினுடைய தர்ஷனம் எவ்வாறு அதை சோடும் அசக்னுவன்னு கௌஷிகா அந்த ஆந்தைகள் திவசாணி நினாய நாட்கள் டியூரிங் த டே என்னது பகலை கடந்தன எங்க அப்படின்னா ஹேமாத்ரி குகா கிருகாந்தரம் அந்த ஹிமாலயத்தினுடைய குகையை தன்னோட வீடாக வைத்துக்கொண்டு நாட்களை கழித்தன நினாய நினாயங்கிறது உங்களுக்கு நீ நை நயத்தி இருக்கோனோ அதனுடைய லிட்டலகாரம் நினாய சரியா நஷ்னுவன்னு அசக்னுவன்னு சத்ரு பிரத்தியம் சரியா சோடும்ங்கிறது உங்களுக்கு என்னது துமுன் துமுன் துமுன்னு சஹ சஹாங்கிறது தாத்து சஹதே சஹதே இருக்கு ஆ சகத்தேன்னு ஆமா சகதேன்னு இருக்கு இல்லையா அதனுடைய துமுன் பிரத்தையும் சோடும் அதுதான் அப்புறம் அதீராணி லோச்சனானி அஸ்ய இதீரலோச்சனா சஹசிரரஷ்மியா அஸ்ய இ சஹசிர ரஷ்மி ஹே மாதிரி குஹாரூபம் கஹம் ஹே மாதிரி குஹா கிரஹா கிரகம் சரியா